ஆவேனில் பணி நியமன முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் உள்ள ஒருங்கிணைந்த கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அலுவலக வளாகத்தில் ஆவின் பாலகத்தை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் நாசர், ஆவின் பொருட்களான நெய், வெண்ணெய், சாக்லேட், பால் பவுடர், பாயாசம், நூடுல்ஸ் உள்ளிட்ட பொருட்களை ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும், விரைவில் இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்தார். காலி பணியிடங்கள் TNPSC மூலம் நிரப்பப்படும் என அமைச்சர் நாசர் கூறினார். சம்மந்தப்பட்ட அதிகாரி 4 பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 4 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், 4 பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அந்த தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு விளக்கணி கண்ணில் ஊற்றி நம்முடைய MD-யாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்க கமிஷனர் இருந்தாலும் சரி, அதே போன்ற செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, அதே போல் நானாக இருந்தாலும் சரி, அனைவருமே வந்து விளக்கெண்ணை கண்ணில் ஊற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். தவறுகள் எங்கே இருந்தாலும் அது கண்டிப்பாக இரும்பு கரம் போட்டு அடக்கணும்.